ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் என்ன மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும், அது செஞ்சால் என்ன ஆகும், என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, கர்ப்பிணிகள் வந்து மொத்தமாக நம்ம கர்ப்பிணிகள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து முதல் 3 மாதத்துலேருந்து கடைசி மாதங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து கர்ப்பிணிகள் தான். ஸோ அப்போது அவங்க முதல் மாதத்துலேருந்து 9வது மாதம் வரை என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மாதுளை, ஆப்பிள், திராட்சை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம். என்னென்ன ஃப்ரூட்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்னாசி, பப்பாளி, பலாப்பழங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உடல் சூடை அதிகப்படுத்துறதுனால உங்களுக்கு வயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப இருக்கும், அண்ட் மலச்சிக்கலும் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, 4வது மாதத்துலேருந்து மட்டன் சாப்பிட்லாம். அந்த முதல் 3 மாதம் வந்து நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து சில பேருக்கு அது அலர்ஜி உண்டாக்கலாம், சில பேருக்கு ஒத்துக்காமல் போகலாம். ஸோ 4வது மாதத்துலேருந்து மட்டன் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், மட்டன் சூப்பு சாப்பிட்லாம். காலையிலையும் மத்தியானமும் இல்லை லஞ்சுக்கு அந்த மாதிரி 2 முட்டை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதுவும் வேக வச்ச முட்டை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னும் நல்லா இருக்கிறதுக்கும், குழந்தையோட ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு, நல்ல உடம்பு வெயிட் போடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் டெய்லியும் நைட்டு ஊற வச்சு காலையில் தோலை உரித்து வெறும் வயிற்றில் 5 பாதாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முதல் 3 மாதத்தில் கீரைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அந்த கீரை, நான்வெஜ் இது எல்லாத்தையுமே முதல் 3 மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லாங் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இணையிறதை முதல் 3 மாதம் தவிர்க்கணும். அதே மாதிரி தான் கடைசி 3 மாதங்களும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க கடைசி 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிவரி வரைக்குமே சேர்ந்து இருந்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. அது இருக்கலாம், பட் அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா பெண்ணுறுப்பில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன், இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த நேரம் குழந்தையை வந்து கடைசி நேரத்தில் நம்ம பாதிச்சிடக்கூடாது. அதனால நம்ம இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. நல்லா வாக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸசைஸ், வீட்டு வேலைகள் எல்லாமே செய்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் உடம்புக்கு நல்லது, நார்மல் டெலிவரியாகவும் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் டெஸ்ட்டையும் ஹீமோகுளோபின் லெவலையும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 5வது மாதமும் 7வது மாதமும் பார்த்தீங்கன்னா டிடி, அதாவது தடுப்பூசி அப்படின்னு சொல்கிற அந்த டிடி இன்ஜெக்ஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த யோகா, எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி ஒரு சேனலில் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் இந்த சேனல்லையே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரோட கைடன்ஸும் இல்லாமல் நீங்களாக வந்து இந்த எக்ஸசைஸ், யோகா இதை எதையுமே வந்து நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆபத்தை உண்டாக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.